யாழ் பல்கலையில் ஏற்றப்பட்ட கருப்பு கொடி. வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம். ஆலோசனைகளை பின்பற்றுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். சூடு பிடிக்கும் கொழும்பு அரசியல். தேர்தல் பிரசாரத்தில் களமிறங்கும் பஷீர் ராஜபக்ஷ. கொதிநிலை அடையும் போர். பாரிய தாக்குதலுக்கு தயாராகும் ரஷ்யா. குவிக்கப்பட்ட 500,000 துருப்புகள். உக்ரைனுக்கு நீண்ட தூர ஏவுகணைகளை வழங்குவதாக அமெரிக்கா உறுதி. ஓமா குண்டுவெடிப்பு குறித்து சுதந்திரமான சட்ட ரீதியான விசாரணை நடத்தப்படும். பிரித்தானிய அரசு உறுதி. மருதானியில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகை நீர்த்தாரே பிரச்சோகம். இலங்கையின் 75வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பெருமளவான பகுதிகளில் சுதந்திர தின நிகழ்வுகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளன. இன்றைய தினம் கருப்பு தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் யாழ் பல்கலையில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டுள்ள நிலையில் தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தி உள்ளனர். நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்றைய வானிலை தொடர்பில் அந்த திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது தீவை விட்டு நகர்ந்துள்ளதாகவும் வானிலையில் அதன் தாக்கம் குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்பதுடன் சில இடங்களில் மில்லி மீட்டருக்கு 50 மேல் பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என மேலும் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வழங்கப்படும் எதிர்கால ஆலோசனைகள் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் மார்ச் மாதம் முதலாம் தொகுதி நிச்சயம் நடைபெறும் என மொட்டுக்கட்சியின் தேச அமைப்பாளர் பஷீர் ராஜபக்ஷ கட்சியின் தலைவர்களுக்கு அறிவித்துள்ளதாக இராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்த் தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் ஒளிபரப்பான அரசு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். மேலும் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்தும் பொறுப்பை பஷீர் ராஜபக்ஷவே செய்வார் எனவும் இராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டார். இதேவேளை பெரும்பான்மையானவர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன பலமான கட்சியாக இருக்கலாம் என்று நம்புகின்றார்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன இந்த தேர்தலுக்கு தயாராக உள்ளதாக மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் போர் முதலாம் ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் எல்லையில் ரஷ்யா கிட்டத்தட்ட 500,000 வீரர்களை குவித்திருப்பதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நடவடிக்கை கடந்த ஆண்டு பிப்ரவரி 24 தேதி தொடங்கிய நிலையில் இன்னும் சில நாட்களில் இந்த போர் தாக்குதல் ஓராண்டு நிறைவடைய எட்டவுள்ளது. இந்த நிலையில் போரின் ஓராண்டு நிறைவை குறிக்கும் வகையில் ரஷ்யா மிகப்பெரிய தாக்குதலுக்கு தயாராகி வருவதாக மேற்கத்திய நாடுகள் மற்றும் உக்ரைன் எச்சரிக்கை விடுத்துள்ளது. போர் தொடங்கி இதுநாள் வரை சுமார் 100,000 மேலாக ராணுவ வீரர்களை ரஷ்யா இழந்துள்ளது. இந்த நிலையில் சமீபத்தில் வெளியான செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மூலம் எல்லைகளில் ரஷ்யா படைகளை மிகப்பெரிய அளவில் குவித்து வருவது அம்பலமாக உள்ளது. விமானங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகளுக்காக பிரான்ஸ் சென்றுள்ள உக்ரைனிய பாதுகாப்பு அமைச்சர் எல்லைகளில் கடந்த செப்டம்பர் சுமார் 3,00,000 இருந்த துருப்புகளின் எண்ணிக்கை தற்போது 500,000 உயர்ந்திருப்பதாக தெரிவித்தார். உக்ரைனுக்கு தாக்குதல் வரம்பை இரட்டிப்பாக்கும் திறன் கொண்ட நீண்ட தூர ஏவுகணைகளை வழங்குவதாக அமெரிக்கா உறுதியளித்துள்ளது. அமெரிக்காவில் சமீபத்திய 2.2 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான இராணுவ தொகுப்பில் இது உள்ளடக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 2022 பிப்ரவரி முதல் உக்ரைனுக்கு வழங்கப்பட்ட ராணுவ உதவியின் மொத்த தொகையை 29.3 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமாக கொண்டு வருகிறது. 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கக்கூடிய தரையில் இருந்து ஏவப்படும் ஏவுகணைகள் இந்த தொகுப்பில் அடங்கும். ஆனால் இணைக்கப்பட்ட கிரிமியாவின் சில பகுதிகளை தாக்குவதற்கு வெடிமருந்துகள் பயன்படுத்தப்படலாம் என்ற ஊகத்தின் பேரில் அதிகாரிகள் பெற மறுத்துவிட்டனர். நடவடிக்கைகள் குறித்த உக்ரைனிய திட்டங்களை பொறுத்தவரை அது அவர்களின் முடிவு என்று பென்டகன் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். இது மீண்டும் தங்கள் நாட்டை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அவர்களின் இறையாண்மை பிரதேசம் ரஷ்யா ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை திரும்பப் பெறவும் உதவும் என குறிப்பிட்டிருந்தார். மேற்கத்திய நாடுகள் பலமுறை உக்ரைனுக்கு தாக்குதல் ஆயுதங்களை வழங்குவதை நிராகரித்துள்ளன. போர் விமானங்கள் போன்றவையை கொண்டு உக்ரைன் ரஷ்யாவை தாக்கும் என்ற அச்சத்தால் இது தவிர்க்கப்பட்டது.
ஓமா குண்டு வெடிப்பு குறித்து சுதந்திரமான சட்ட ரீதியான விசாரணை நடத்தப்படும் என்று பிரித்தானிய அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. வடக்கு அயர்லாந்து செயலாளர் கிறிஸ் ஹீடன் ஹாரிஷின் விசாரணையின் அறிவிப்பை அருமையான செய்தி என்று வரவேற்றார். இது 2005 விசாரணை சட்டத்தின் முழு அதிகாரங்களையும் கொண்டிருக்கும். பொதுவாக விசாரணைகள் நடத்தப்படும் சட்டத்தின் கீழ் வடக்கு அயர்லாந்து செயலாளர் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் தெரிவித்தார். ஜூலை 2021 பெல்பாஸ்ட் நீதிமன்றம் உண்மையான ஐஎஸ்ஐவின் தாக்குதலை தடுத்திருக்க முடியுமா என்பது குறித்து புதிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று தீர்ப்பளித்தது. பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஒரு தசாப்தத்திற்கு மேலாக விசாரணைக்கான பிரச்சாரம் செய்து வருகின்றனர். கடந்த 1998 ஆகஸ்ட் 15 கவுண்டி ட்ரைட்ரோ நகரில் நடந்த குண்டுவெடிப்பில் 29 பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மருதானையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீது போலீசார் கண்ணீர் புகை பிரஜோகத்தையும் நீர்த்தாரி பிரஜோகத்தையும் மேற்கொண்டுள்ளனர். 200 மில்லியன் செலவில் சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டக்காரர்களில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீதே போலீசார் கண்ணீர் புகை பிரஜோகத்தையும் நீர்த்தாரி பிரஜோகத்தையும் மேற்கொண்டுள்ளனர். அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டிருந்தவர்களின் பகுதிக்கு கும்பல் ஒன்று சென்று குழப்பத்தை ஏற்படுத்த முயன்றதை தொடர்ந்து அந்த பகுதிக்கு சென்ற போலீசார் இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இவ்வாறு செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்ற போதிலும் சட்டத்திறன்கள் அதனை நிராகரித்துள்ளனர்.